ராகவில், இது மர்ம தேசம். மிஸ் ஜனனி, உங்களை பயம்படுத்திய சம்பவம் என்ன? ஸோ பேக் இன் 2011 நான் வந்து பிஎல்கேனுக்கு செலக்டட் ஆகினேன். ஸோ இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் பேட்ச். நான் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல டிபார்ட் பண்ணிட்டேன் சரவாக்கு. ஸோ இட் வாஸ் ஃபன். ஐ எம் ஃப்ரம் கேஎல். நான் சரவாக் போனேன். ஸோ இட் வாஸ் நியூ என்வாயர்மெண்ட் ஃபார் மீ. அந்த கேம்ப் வந்து சிபுல லொக்கேட்டடாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் போயிட்டு ஒரு 1 month நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே அப்நார்மலாக எதுவுமே இல்லை. ஸோ அந்த செகண்ட் மந்த் என்ன ஆச்சுன்னா, ஸோ பிஎல்கேல இருக்கும் போது வி ஹேவ் திஸ் ப்ரோக்ராம் கால் செக்யூரிட்டி டீம். ஸோ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன் எவ்ரிடே பேசிஸ் ஒரு 8 பேர் ஒரு 4 டீம் இருக்கும், அல்ஃபா, ப்ராவோ, சார்லி, டெல்டான்னு. ஸோ ஒரு ஒரு டீம்லேருந்து 8 பேர் வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து செக்யூரிட்டி கார்ட் மாதிரி வேலை செய்யணும். விச் மீன்ஸ் எல்லா பிளாத்தையும் வந்து தூங்கிட்டாங்களா, கரெக்டான 11 மணிக்கு அவங்க பெட்க்கு போயிட்டாங்களா, மற்ற ரூமில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணோம். அண்ட் ஷிஃப்ட் பேசிஸ், அதாவது 10 மணிக்கு, 12 மணிக்கு, 2 மணிக்கு, 4 மணிக்கு, 2 பேரா போயிட்டு செக் பண்ணணும். ஸோ ஆன் அ செலக்டட் டே வந்து என்ன செலக்ட், ஐ வாஸ் செலக்டட். நானும் என்னோட ஃப்ரெண்ட் மிஸ் ஷோபன், அவங்க பேரு. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி அப்நார்மல் திங்ஸ் இருக்குன்ட்டுன்னு. ஸோ நான் வந்து என்னோட ஷிஃப்ட் ஐ திங்க் ஃபார்ம் தான் மிஸ்டேக்கன் ஒரு 12 o'clock, 10 to 12 இது ஒரு ஷிஃப்டில் நான் போனேன். போயிட்டு எல்லாருமே படுத்துருக்காங்களா பார்த்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நான் நார்மலாக வந்து இடத்துல படுத்துட்டேன். ஸோ இந்த 8 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, தனியாக படுப்பாங்க. மிஸ் யூஸ்வலாக எல்லாருமே டாம், அதாவது ஹாஸ்டலில் படுப்போம். இந்த தனிப்பட்ட நாள் வந்து நாங்கள் வந்து தனியாக டிவி ரூம்னு ஒன்று இருக்கும், அந்த 8 பேர் அந்த டிவி ரூமில் மட்டும்தான் படுப்போம். மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க டாமு அவங்கவுங்க ரூமில் படுத்துக்குவாங்க. ஸோ நான் படுத்து நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நான் வந்து களைப்பாக படுத்துட்டேன். படுத்து தூங்கிட்டோன்னே ஒரு சென்ஸ் ஆஃப் பிரெத்லெஸ்னஸ் இருந்துச்சு எனக்கு. ஏன் திடீர்னு இந்த மாதிரி என்னால் மூவ் பண்ண முடியல, திடீர்னு அப்படியே ஒரு ஆள் வந்து இன்னைக்கு இறுக்கமாக பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ என் கண்ணை திறந்து நான் பார்க்கும் போது, டு மை டிஸ்பிலீஃப், ஒரு ஒரு ரொம்ப டார்க்கான பிளாக் உருவம் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அது இன்ன வரைக்கும் எனக்கு நினச்சா எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்கு. பிகாஸ் அந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த நான் பார்த்ததுல, டார்க் பிளாக் உருவம் வித் ரெட் ஐஸ் அண்ட் அவங்க ஒரு ஷார்ட் ஹேர், அவங்களுக்கு ஷார்ட் ஹேர் இருந்துச்சு. மற்ற கதையிலலாம் சொல்லுவாங்க பேய் பார்த்தா லாங் ஹேர் அண்ட் ஆல் தட், ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஷார்ட் ஹேர் நான் நினச்சேன் யாரோ மற்ற ஒரு பிளாக்கு என் பின்னாடி நிற்கிறாங்கன்னு. பட் எனக்கு எப்போ ஒரு சென்ஸ் ஆஃப் பிரெத்லெஸ்னஸ் இருந்துச்சோ, ஐ திங்க் இட்ஸ் ராங்னு எனக்கு பட்டுச்சு. அப்போ வந்து நான் ரொம்ப 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 பயந்து போய் ப்ரே பண்ணேன் கடவுள்கிட்ட. பிகாஸ் அந்த சிபுல ஒரு சின்னதாக கோயில் தான் இருக்குது, அவர்கிட்ட நான் ப்ரே பண்ணேன் இந்த மாதிரி இதுலேருந்து என்னை காப்பாற்றிட்டிங்கன்னா நான் ஒரு திங்ஸ் செய்வேன், எவ்ரி ஃப்ரைடே நான் டெம்பிள் போவேன். ஸோ நான் ரொம்ப நேரம் போராடி பார்த்தேன், என்னால் முடியல. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ப்ரே பண்ண, அம்மா ஐயா ப்ளீஸ் ஹெல்ப் மீ அவுட், என்னால் முடியல, ஐ ஃபீல் லைக் என்னை யாரோ கொண்டுட்டு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த உருவம் என்னதான் பண்ணிட்டு இருந்துச்சு, என்னோட சைட்ல நின்றுட்டு தான் இருந்துச்சு, எதுவுமே பண்ணதே அப்படியே அந்த ஸ்டே தான் பண்ணுச்சு. எனக்கு கீழே படுத்திருக்கிற ஸ்டூடெண்ட் மித்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் அலர்ட் பண்ண ட்ரை பண்ணேன், எத்த பார்த்தேன் என்னால் முடியவே இல்லை கீதா. ஸோ நான் ரொம்ப ப்ரே பண்ணிட்டு கடைசியில் நம்புறீங்களோ இல்லையோ அங்கே ஒரு டார் இருக்கும், அந்த டார்ல வந்து அப்படி வெளிச்சமா ஒண்ணு கண்ணுல பட்டோன்னே, அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் ரிலீஸ், எதுவுமே இல்லை. அப்புறம் நான் மூச்சு நல்லா எழுப்பிட்டு வேகமா என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட ரஷ் பண்ணி அவங்கள எழுப்பி, யாருமே எழுப்பாம எதுவும் அவங்கள போய் எழுப்பி அழுது அவங்க கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. ஸோ அந்த ஹோல் ராத்திரி, அதாவது விச் இஸ் லைக் ஒரு 2 to 6 o'clock, நம்ம ஏன்னா 6 o'clock நாங்கள் ரெடியா இருந்தோம் காலையில லத்தி பண்றதுக்கு, அவங்க கையை பிடிச்சிட்டே தான் நான் படுத்திட்டு இருந்தேன் கீதா. அவ்வளோ பயம் எடுத்துருச்சு, குளிச்சு போகும்போது கூட நான் அவங்கள தான் கூட்டிட்டு வெளியே நிற்க வச்சேன், அந்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் என்னோட கேம் வந்து ரொம்ப ரூரலான ஒரு ஏரியா, ஸோ காடு, ரொம்ப காடான ஒரு ஏரியா. லேடிஸோட டாம் வந்து டாமுக்கு பின்னாடி ஃபுல்லாக காடு. ஸோ ரொம்ப பயம் எடுத்துருச்சு, என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு கூட தெரியாமல். ஏன்னா அம்மா அப்பா வேறு சப்போர்ட் தாங்கல்ல, பிகாஸ் அண்ட் எங்களுக்கு ஃபோன் வந்து எவ்ரி சண்டே மட்டும்தான் கிடைக்கும், சாட்டர்டே சண்டே. அவங்களுக்கும் ஃபோன் அடித்து சொல்ல முடியாத ஒரு நிலைமை எனக்கு இருந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு நடந்துச்சு.
சின்ன பிள்ளை உருவம். எஸ் ஒரு சின்ன பிள்ளை உருவம். யா பெரிய ஆள் பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை உருவம் கட்ட முடியும். அவங்களுக்கு ஷார்ட் ஹேர் யூனோ லைக் பிக்ஸி கட் அந்த மாதிரி ஒரு ஹேர் அவங்களுக்கு இருந்துச்சு. பாப் கட் பாப் கட் ஒரு ஹேர். அதுலேருந்து ரிகவர் பண்றதுக்கு எவ்வளவு நாள் பிடிச்சிச்சு உங்களுக்கு? அதுக்குள்ள ரிகவர் பண்றதுக்குள்ள ஒரு செகண்ட் இன்சிடென்ட் நடந்துருச்சு. சரி அந்த செகண்ட் இன்சிடென்ட் வந்து பாட்டுக்கு பிறகு பேசுவோம். ஷியோ ஷியோ கீதா. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364491333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். சிறந்த இசை மிஸ் ஜனனி அவங்க ஒரு கேம்ப்க்கு போயிருந்தப்போ லத்திஹானுக்கு போயிருந்தப்போ நடந்த வினோதமான சம்பவங்களை நம்மளோட ஷேர் பண்ணாங்க. ஒரு உருவம், ஒரு சின்ன பிள்ளையோட உருவம், கருப்பு கலர் சிவப்பு கண்கள், அவங்களே அவங்க தூங்கும் போது பாத்துட்டு இருந்ததா சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது மிஸ் ஜனனி? அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரெண்டாவது இன்சிடென்ட் வந்து நாட் வித்இன் ஃபியூ டேஸ்லயே நடக்க ஆரம்பிச்சிச்சு. பட் அதுக்கு முன்னுக்கு நான் சொன்ன திருமணங்களா தனியா அந்த 8 பேர் அந்த ரூம்ல படுத்திருந்தோம்ட்டு. ஸோ பேசிக்லி அவங்கவுங்களோட பெட் வந்து எம்டியா இருக்கும் அந்த டாம்ல, அந்த தனிப்பட்ட டாம்ல ஹாஸ்டல் ரூம்ல. அவங்கவுங்க ரூம் யார் யார் அன்னைக்கு துகாஸ் பண்றாங்களோ அவங்கவுங்க பெட் வந்து எம்டியா இருக்கும். ஸோ நான் வந்து டிவி ரூம்ல இருந்து காலையில இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரிகவர் பண்ண முடியாம காலையில எந்திரிச்சு குளிச்சு யாருக்கிட்டயும் போய் சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல. பிகாஸ் அது ஸ்டூடெண்ட்ஸை எனக்கு பயமுறுத்தணும்ட்டு ஐ டோன்ட் டு டூ தட் அந்த இன்டென்ஷனோட. ஸோ என்னோட க்ளோஸ் ஆரே இந்தியன் லேடிஸ் கேர்ள்ஸ் கிட்ட மட்டும் தான் நான் ஷேர் பண்ணேன் இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நான் பார்த்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தேன்ட்டு. அப்போ வந்து நான் ஆக்சிடென்டா என்னோட பெட் மீட், அதாவது என் பக்கத்து பெட்ல படுக்கிற ஒரு ஈபான் கேர்ள், அவங்க பேரு ஜூலிசா, அவங்கள நான் மீட் பண்ணேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, அவங்க என்னை வந்து நானின்னு கூப்பிடுவாங்க. நானி நீங்க ஏன் அந்த ராத்திரி வந்து ரொம்ப திரும்பி திரும்பி அழுந்தீங்க அவங்க பெட்டுக்கிட்ட, என்னது உங்க பிளாங்கெட் தலையில மூடி அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏன் அந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு நான் கேட்டேன். நம்ம எதுவுமே சொல்லல. அப்ப அவங்க டக்குன்னு சொன்னாங்க, இல்ல நான் தூங்கிட்டு இருந்த டக்குன்னு அழுவுற சத்து கிட்டுச்சு. ஸோ நான் எந்திரிச்சு பார்த்தேன், நீங்க அழுந்துட்டு இருந்தீங்க உங்க பெட்டுல. ஸோ ஐ டோன்ட் டு உங்களோட பிசினஸ்ல இன்டர்ஃபியர் பண்ண விரும்பல. ஸோ அதனால நான் கிட்ட போய் எழுப்பல. நான் மட்டும் ரியலைஸ் பண்ணல, என்னோட ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற இன்னொரு பேட்மெண்ட்டும் ரியலைஸ் பண்ணிருக்காங்க அந்த சைனீஸ் லேடி அவங்க. ஆனா ரெண்டு பேருமே நாங்க காலையில எழுந்து பேசிக்கிட்டோம். அவங்க எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஸோ நீங்க காலையில எழுந்திரிச்சு பேசலாம், என்னது ஏன் அழுந்திருக்காங்கன்ட்டு. அப்ப ஐ வாஸ் சோ ஷாக், பிகாஸ் நான் ஒன்னும் சொன்னேன், நான் நேற்று ராத்திரி வந்து ஐ வாஸ் அசைன் டு டூ திஸ் செக்யூரிட்டி ஜாப், நான் எப்படி என் பெட்ல படுத்திருக்க முடியும், அண்ட் ஓல்சோ மித்த பிள்ளாத்தி வந்து முத்தால் பெட்ல படுக்க கூடாது அப்படின்னு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு அந்த மாதிரி ஒரு நடந்த ஒரு விஷயம். அப்போ நான் என்ன பண்ணேன், ரொம்ப பயந்து அழுந்து டக்குன்னு போயிட்டு என்னோட சீனியர், அதாவது ட்ரெயின் பண்ணுறவங்க இருக்காங்களா டீச்சர்ஸ்லாம் மாடர்ன்னு சொல்லுவோம், அவங்கக்கிட்ட பேசுவேன். ஆனால் அவங்களாம் அது ரொம்ப பெருசாக எடுத்துக்க, பிகாஸ் இட் ஹேப்பன்ஸ் ஆல் த டைம் அப்படின்னு அவங்க அந்த வார்த்தையை என்கிட்ட சொன்னாங்க. அண்ட் ஷீ இஸ் ஃப்ரம் ஈபான், ஷீ இஸ் ஈபான் கேர்ள், ஸோ விச் மீன்ஸ் அவங்களாம் தே பிலீவ் ஆல் தி சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் ஹேப்பன் அண்ட் ஆல் தட் அங்கே நடக்கும் ரொம்பன்ட்டு. இது நடந்து முடிஞ்சு ஒரு 2 வீக்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நம்ம போனோம்னா, இது வந்து அப்ப வந்து நீங்க அன்னைக்கு டியூட்டில இருந்தீங்க, ராத்திரியில வேற ரூம்ல தூங்குனீங்க, ஆனா உங்க பெட்ல வேற யாரோ படுத்தது. எஸ், நான் படுத்து என் குரல்லே நான் அழுற மாதிரின்னு சொன்னாங்க. பட் நான் வந்து அந்த பெட்ல படுக்கல அந்த பர்டிகுலர் டைம்ல, பிகாஸ் நான் வந்து டிவி ரூம்ல படுத்திருந்தேன் அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது. யாருன்னு தெரியல இன்ன வரைக்கும், அது ஒரு மர்மமா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என் பெட்ல போய் படுக்கிறதுக்கே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டேன் நானு. அண்ட் என்ன பண்ணேன்னா, நான் இங்கேருந்து கேரளிலேருந்து சிபுக்கு போகும்போது கொஞ்சோண்டு கோயில் சாமி ஜாமான்லாம் எடுத்துட்டு போகும்போது கொஞ்சோண்டு குங்குமம் தின்னூர்லாம் தூவி விட்ட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நிம்மதியா படுக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப பயந்துட்டேன் நானு. அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லல, பிகாஸ் அவங்க வந்து என்னை கூட்டிட்டு போயிருவாங்க ரொம்ப பயந்த, பிகாஸ் நான் ரொம்ப ஆசைப்பட்டு போன ஒரு விஷயம் வந்து. ஸோ அதனால தான் நான் சொல்லல அப்பா அம்மா கிட்ட முத கொண்டு. நான் வர ரெண்டு வாரத்துக்கு முன்னுக்கு தான் அவங்க கிட்ட சொன்னேன். இது வந்து செகண்ட் இன்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு. ஒரு இன்சிடென்ட் என்ன நடந்துச்சு பாட்டுக்கு பிறகு திருப்பி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஷியோர் கீதா.
மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும் நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364 491 3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். மர்மதேசம் மிஸ் ஜனனி அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. மூன்றாவது என்ன நடந்துச்சு மிஸ் ஜனனி? மூன்றாவது தான் ஃபைனலி எனக்கு என்னோட லைஃப்ல வந்து இந்த மாதிரி அப்நார்மல் விஷயம் ஆக்சுவலி நான் நம்ப மாட்டேன்னு இல்லை, பட் அதுக்குன்னு ஒரு ரேஷனல் தாட் இருக்கும் கண்டிப்பான்ட்டு நான் யோசிக்கிற ஒரு ஆள். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல இது நம்மளை தவிர்த்து இந்த உலகத்தில் மித்தவங்களும் இருக்காங்கன்ட்டுன்னு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் இது. ஸோ இந்தியனுக்கு வந்து ஆக்சுவலி பகவத்கீதா கிளாஸ் இருக்கணும் பை ரைட், பட் சிபுல வந்து ஒரு இந்தியன் டியூட்டர் இல்லாத காரணத்தினால எங்களுக்கு வந்து அந்த 13 பேர் அதாவது 7 ஆண்கள் 6 பெண்கள் வந்து எக்ஸாம் பண்ணிட்டாங்க, விச் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் வெனஸ்டே தியூஸ்டே வந்து எங்களை போவேன்னா நீங்கள் ஹாஸ்டல் டாம்ல இருங்க, மற்றவங்க எல்லாருமே 400 பீப்புளை வந்து அவங்க கிளாஸ் போங்க, நீங்கள் 13 பேர் மட்டும் உங்கள் டாம்ல இருங்கன்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னா லேடிஸும் சரி பாய்ஸும் சரி 8 டாம் இருக்கும். ஸோ 8 டாம்ல நாங்கள் இந்தியன் கேர்ள்ஸ் 6 பேர் தனித்தனி டாம் தான், 6 பேருமே தனித்தனி டாம். சாப்பிட்ற டைமு மற்ற ரெஸ்ட் டைம்ல தான் நாங்கள் எல்லாருமே ஒரே டாம்ல மீட் பண்ணுவோம். அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஆக்சுவலி நான் குளிச்சுட்டு என்னோட டாமு குளிச்சுட்டு நான் இன்னொரு டாம்க்கு அதாவது என்னோட ஃப்ரெண்டோட டாம்க்கு நான் போகும்போது நாங்கள் பாத்ரூம் வழியாக தான் நடந்து போனோம், அது ஒரு பாதை. ஸோ நான் பாத்ரூம் வழியை தாண்டி போகும்போது துணி துவைக்கிற சத்தம் ரொம்ப ஹார்ஷாக கேட்டுட்டு இருந்துச்சு. ஸோ நான் யோசித்தேன் என் ஃப்ரெண்டு தான் துணி துவைக்கிறாங்க போலன்ட்டு, பட் நான் போயிட்டு ஹாய் சொல்லலை அவங்க கிட்ட. ஸோ நான் பரவாயில்ல இக்னோர் பண்ணிட்டு அந்த டாம்க்கு நான் நடந்து வந்து ரூமுக்கு போகும்போது என்னோட மொத்த 5 ஃப்ரெண்ட்ஸும் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸும் அங்கே உட்காந்துருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் நீங்கள் 5 பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க, அப்போ யார் பின்னாடி துணி துவைக்கிறாங்கன்ட்டு, பிகாஸ் முத்த பிள்ளாத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பிகாஸ் எவ்ரிடே வந்து அட்டெண்டன்ஸ் செக் பண்ணுவாங்க எங்களோட வார்டன், அந்த கிளாஸ்க்கு போலன்னா அவங்களுக்கு ஹுக்குமன் இருக்கு. ஸோ டீச்சர் செக் பண்ணுவாங்க, இந்த காரணத்துக்கான எல்லாருமே போவாங்க, யாருமே லீவு எடுக்க மாட்டாங்க. ஸோ சரி யாரும் போலன்னு நினச்சி நான் சொன்னேன் சரி நான் போய் செக் பண்ணிட்டு வரேன், அப்புறம் நான் அப்படி யாராச்சும் இருந்தாங்க நான் போயிட்டு வார்டன்ட்டு போய் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும், பிகாஸ் நான் வந்து ஐ வாஸ் அசைன்ட் டு டூ ஸோ. அப்போ நான் என்ன பண்ணேன், ரூம் விட்டு ஸ்டெப் பண்ணி நான் போற பாத்ரூம்க்கு நானும் என்னோட ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் 2 ஃப்ரெண்ட்ஸை வந்து எங்களோட கம்பெனிக்கு வர சொன்னேன். அந்த டாம் ரொம்ப நீட்டாக இருக்கும், ஆக்சுவலி ஒரு 60 மீட்டர்ஸ் நீட்டு இருக்கும் டாமும், அதுக்கு பின்னாடி தான் பாத்ரூம் இருக்கும். நான் ரூம் விட்டு வெளியே ஆகும்போது என் கண்ணுக்கு வந்து நேராக நான் நடந்து போகும்போது ஒரு ட்ராஷ் இருந்துச்சு, அதாவது குப்பை வீசுறவரெல்லாம் தொட்டி குப்பை தொட்டி அவ்வளோ பெரிய குப்பை தொட்டியில் வந்து நிறையா குப்பை இருந்துச்சு கீதா. என்ன நடந்துச்சுன்னா நடந்து போகும்போது அந்த குப்பை தொட்டி வந்து அப்படியே என் கண்முன்னு அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி என் கண்முன்னுக்கும் சரி அப்படி பறந்து போய் வேகமாக உளுந்து உளுந்து பேப்பர் எல்லாம் வெளியாயிருச்சு. ஸோ நாங்கள் எல்லாம் ரொம்ப பயந்துட்டோம், பிகாஸ் ரேஷனலி அண்ட் லாஜிக்கலி ஒரு குப்பை தொட்டி பறந்து போய் உழுவுறதுக்கு வாய்ப்பே இல்லை கீதா, அப்போ குப்பை இருக்கிற ஒரு தொட்டி எப்படி அப்படி பறக்க முடியும், யார் மூவ் பண்ண முடியும் அன்லெஸ் பீப்பிள் எத்துனா, அங்க யாருமே இல்லை. நாங்க 3 பேரும் வேகமா ரூமுக்கு போயிட்டு கையை பிடிச்சிட்டு 6 பேரும் காயத்ரி மந்திரம் பட ஆரம்பிச்சிட்டோம், பிகாஸ் வி ஹேவ் ஒன்லி ஹேவ் அவர் செல்ஃப் டு ஹெல்ப், வேற யாருக்கிட்டே நாங்க போய் ஹெல்ப் கேட்க முடியாது. வார்டன் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவங்க பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க, அண்ட் தே சே இது எப்போதுமே நடக்கிற ஒரு விஷயம். ஸோ என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி அப்நார்மல் திங்ஸ் இருக்குன்னு காட்டின ஒரு இடம் கீதா. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் நீங்க தூங்கும் போது ராத்திரி நிறைய பேர் கத்துவாங்க, போய் பார்த்தா வந்து அங்க ஏதோ நிக்குது ஏதோ நிக்குதுன்ட்டு ஒரு எதுவுமே இல்லாத ஒரு இடத்த கை காட்டி சொல்லுவாங்க, நம்மளுக்கே பயமா இருக்கும். எல்லா டாம்லையும் ஒரே ஒரு இந்தியன் கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க, என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் கூட தெரியாம பேசாம படுத்துருவோம் நாங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய நடந்திருக்கு கீதா எங்களோட PLKN. இட்ஸ் நாட் ஜஸ்ட் மீ, நீங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கீதா.
எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. தூங்கும்போது ஒரு சென்ஸ் ஆஃப் பெர்த்லினஸ் எனக்கு ரொம்ப வரும், பிகாஸ் அந்த இன்சிடென்ட்ல பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். பிகாஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஐ வாஸ் வெரி யங் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ரொம்ப நாள் கழிச்சு அதை பத்தி பேசிருக்கீங்க இன்னைக்கு ராத்திரி வர. ஆமா, இந்த வாட்டி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டோம், லைஃப்ல ரொம்ப அடி வாங்கிட்டோம், சோ இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். வந்தாலும் வை ஹாய் சொல்லுவோம். ஓ வாவ், முடிஞ்ச ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புங்க. ஆமா, செல்ஃபி எடுத்து. இந்த மாதிரியான அமானுஷ்யமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? அதை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 03649133333. உங்க பெயர், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ணுங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.